ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அந்த ஜென்ரலான விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நானும் அந்த பாப்பா தேர்வு மையம் மாரிச்சாமி அண்ணாவும் சேர்ந்து ஒரு நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த நியூ சேனலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பாவானர் ஆன்லைன் அகாடமி. இந்த பாவானர் ஆன்லைன் அகாடமியில் நாங்கள் என்ன புதுசாக பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே ஃபியூச்சர் டிஎன்பிஎஸ்சி சேனல், அதாவது நம்ம இந்த சேனலை வந்து எல்லாருமே வியூ பண்ணியிருப்பீங்க. இந்த சேனலோட, அதாவது இந்த ஃபியூச்சர் டிஎன்பிஎஸ்சியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பாடங்கள், அதாவது 11th அண்ட் 12th எத்திக்ஸ், இது வரைக்கும் வந்து 10th வால்யூம் 1 வால்யூம் 2 சோசியல், அப்புறம் 11th 12th எத்திக்ஸ், இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். இந்த லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் கொஸ்டின் பிடிஎஃப்பும் நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திங்கனால இது தெரியும். ஸோ இந்த லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து எந்தெந்த கொஸ்டின் எப்பப்போ எதது இம்பார்ட்டன்ட் தெரியாமல் எந்த ஒரு கொஸ்டினாலும் கேட்டுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஓரளவு ஒரு பாடத்தை படிக்கிறீங்கன்னா, அந்த பாடத்தில் இருக்க கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு டெஸ்ட் வச்சிங்கன்னு பார்த்தீங்க, டெஸ்ட் வச்சோன்னா ஒரு 100க்கு 80 எடுப்பீங்க. சப்போஸ் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பாடத்தை நீங்கள் எடுத்து படிக்கும்போது நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்களோ, சரிங்களா, அதான் என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படிக்கும்போது ஞாபகம் வந்து நீங்கள் அதையும் படிச்சுக்கலாம். அதுதான் அதோட பெனிஃபிட்டு. இப்போ இந்த பாவானர் ஆன்லைன் அகாடமியில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து வித்தவுட் ஆப்ஷனில் போட்டோமோ அதே இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வித் ஆப்ஷனோட கொடுக்க போகிறோம், சரிங்களா. அதாவது கொஸ்டின்ஸ் வந்து லைன் பை லைனாக தான் எடுக்க போகிறோம், அதோட சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னென்னா ஆப்ஷனோட கொடுக்க போகிறோம், சரிங்களா. ஆக்சுவலாக நான் வந்து எதுக்காக ஃபியூச்சர் டிஎன்பிஎஸ்சியில் ஆப்ஷன் இல்லாமல் போட்டேன்னா, நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் இல்லாமையே, அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 4 ஆப்ஷனை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி செலக்ட் பண்ணுறதோட ஒரு கொஸ்டின், அதாவது ஆப்ஷன் எல்லாம் படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா டக்குன்னு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி 100% ஷியூராக அடிக்கணும். அதுக்காக தான் நான் ஆப்ஷன் எல்லாம் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ வந்து இப்போ இருக்க ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூ புக்கில் நிறைய கண்டென்ட் இருக்கு. ஸோ எல்லா கண்டென்ட்டையும் படித்து அப்படியே ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஆப்ஷனோடைய கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வித் ஆப்ஷன் வந்து இந்த பாவானர் ஆன்லைன் அகாடமியில் கொடுக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவானர் ஆன்லைன் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் எப்பப்போலாம் வீடியோ போடுறோமோ அப்பப்போலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதை வச்சுட்டு நீங்கள் கொஸ்டின் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஆன்சர் எழுதிட்டு வீடியோ வச்சு ஆன்சர் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாவானர் ஆன்லைன் அகாடமியோட சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனல் லிங்கில் போய் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.